வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து நெறியாளர் மாமன்னா தமிழ் தேவேந்திரன். 12/3/2023 அன்று தேனி மாவட்டம் போடி மீனாட்சிபுரம் பேரூராட்சியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்ற கோரி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் தமலர் வேந்தர், மியதுகு டாக்டர் பே ஜான்பாண்டின் எம்ஏ மற்றும் இளைய வேந்தர் மருத்துவர் ஜா வியோங்கா பாண்டியன் எம்பிபிஎஸ் எம்பிஏ எம்டி அவர்கள் கலந்து கொண்டு எழுச்சியுரை ஆற்றினார். இக்கூட்டத்தில் தேனி மாவட்ட செயலாளர் இளைஞர்களின் இதய துடிப்பு, தேனி மாவட்ட செயலாளர் திரு தில் பிரசாந்த் அவர்கள் முன்னிலை வகிக்க தேனி மாவட்ட தலைவர் திரு ராஜா சாலமன் அவர்கள் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்வில் தேனி மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மற்றும் கம்பம் நகர செயலாளர் எஸ் விஜயம், கம்பன் நகர இளைஞரணி செயலாளர் ஜி முரளி மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். காவல்துறை அதிகாரிகளே, காவலர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் அகில இந்திய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் சார்பிலேயும், அதோடு மட்டுமல்ல நான் வேளாளராக பிறந்தாலும் பிள்ளையாக வாழ்ந்தாலும் பட்டியலினத்திற்கு ஆதரவு தருவேன் என்று சொல்லி எங்களோடு வேற்று சமுதாயம் இல்லாமல் நானும் உங்களில் ஒருவன் என்று வந்திருக்கின்ற அருமை சகோதரர் கல்யாண சுந்தரம் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றிகிழந்த பணிவான வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். விசில் மட்டும் அடிக்காத, வேற என்ன பண்ணுங்க. அரசியல் புரட்சி என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அருமை தம்பி சொன்னது மாதிரி 17 வயதுல நான் புறப்பட்ட பயணம்14/3/2023 நேற்று சொக்கம்புதூர் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் நடத்தும் வீரசோழிய வம்சம் அஷ்டபந்தான மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மாபெரும் ஆலோசனை கூட்டம் நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருகின்ற 5/4/2023 அன்று நடைபெறும் விழாவிற்கு அனைத்து உறவுகளும் வருகை புரிந்து சிறப்பிக்க வேண்டுமென சொக்கம்புதூர் ஊர் நாட்டாமைகள் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் சமூக நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். அநீதிக்கு எதிராக களமாட அழைக்கிறது தமிழர் விடுதலை களம். அப்பாவி கற்பிணி பெண் அன்பு சகோதரி மகாராணி திருநெல்வேலி டவுன் காந்திமதி நர்சிங் ஹோம் தனியார் மருத்துவமனை நிர்வாகத்தின் தவறான சிகிச்சையால் மருத்துவ படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த 4 மாதங்கள் ஆகியும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி மறுக்கப்படும் நிலையை கண்டித்து காந்திமதி நர்சிங் ஹோம் நிர்வாகத்தின் மீது கொலை வழக்கு பதிவு செய்யக்கோரி தமிழக அரசையும் காவல்துறையும் வலியுறுத்தி வருகின்ற 11/4/2023 அன்று தமிழர் விடுதலை களம் முன்னெடுக்கும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக முற்றுகை போர் நடைபெறுகின்றது. 16/3/2023 நாளை தேவேந்திரகுல வேளாளர்களின் குலதெய்வமான ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனின் பிரம்மோத்சவம் மற்றும் புஷ்ப பல்லாக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. தேவேந்திரகுல வேளாளர்களின் குலதெய்வமான ஸ்ரீ காஞ்சி காமாட்சியம்மன் பிரம்மோத்சவம் மற்றும் புஷ்ப பல்லாக்கு விழாவை சிறப்பிக்க வருகை தரும் அகில இந்திய தேவேந்திரகுல வேளாளர் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் தமிழன வேந்தர்,
மேதகு டாக்டர் பே ஜான் பாடின் எம்ஏ அவர்களை வருக வருக என செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் கே கே பிரபு பாண்டியன் அவர்கள் அழைக்கின்றார். தேவேந்திர பேனாக்கள் தென்காசி ஒன்றிய தலைவராக ஏ திருக்குமரன் அவர்கள் தேர்வு. தென்காசி மாவட்டம் சிந்தாமணியை சார்ந்த திரு ஏ குமரன் அவர்கள் 14/3/2023 செவ்வாய்க்கிழமை, அதாவது நேற்று முதல், தென்காசி ஒன்றிய தலைவராக தேவேந்திர பேனா இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் டிஜி பாலசுந்தரம் அவர்கள் நியமித்துள்ளார். தேவேந்திர பேனாக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் ஏ குமரன் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை தேவேந்திர பேனாக்கள் இயக்கத்தின் நிறுவனர் டிஜி பாலசுந்தரம் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். ஏ திருக்குமரன் அவர்களின் கழகப் பணி சிறக்க மருதமலர் வாழ்த்துகிறது. மாசி மாதத்தில் பிறந்த மகாராணி காக்கு தியாகமிகா அவர்களுக்கு பிறந்தநாள் விழா. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த வரலாற்று ஆசிரியரும் மருதமலர் உறவுகள் ஒருங்கிணைப்பாளரும் அறநிலைத்துறை ஆய்வாளர் அறந்தை அளவலர் உயர்திரு காத்தமுத்து மல்லர் அன்னப்பொட்டு இவர்களின் பேத்தியும் குருமூர்த்தி நதியா இவர்களின் தவ புதல்வி கு தியாகமிகா அவர்கள் முதல் பிறந்தநாள் விழா 15/3/2023 என்று அறந்தாங்கியில் தாத்தா பாட்டியின் முதல் ஆசீர்வாதங்களை பெற்று இனிப்புகள் வழங்கி கொண்டாடும் அன்பு மகள் கு தியாகமிகா அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாகவும் மனச்சோர்வு இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் கல்விகள் பல கற்று நாட்டின் உயரிய விருதுகள் பல பெற்று நம் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் அனைவர் பாராட்டுகள் கிடைக்கும்படி வாழ வேண்டும் என மனதார வாழ்த்துகிறது மருதமலர்.